அனைத்து சமயங்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருப்பவர்கள் விவசாயம் செய்து சாகுபடி செய்கிறவர்கள் கடைகள் போன்றவற்றை வைத்து வணிகம் செய்யக்கூடியவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பயனாளிகளாக உள்ளனர் அவர்கள் தற்போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் வாடகையை உயர்த்துவது குத்தகை தொகையை உயர்த்துவது போன்ற நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அறநிலையத்துறை சட்டத்தின்படி சட்டப்பிரிவு 34-ன்படி அந்த நிலங்களில் தொடர்ந்து பல பத்தாண்டுகள் குடியிருந்து வரக்கூடியவர்கள் அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லது வணிகம் செய்யக்கூடியவர்கள் அவர் அனைவருக்கும் அதனை சொந்தமாக்கிட வேண்டும் நியாயமான விலையை தீர்மானித்து தவணை முறையிலே கிரயத்தொகையை செலுத்துவதற்கு அனுமதித்து அவர்களுக்கே அந்த இடங்களை உரிமையாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு அனைத்து சமய நிலங்கள் பயன்பாட்டை செய்து வருகிற பயன்பெற்று வருகிற பொதுமக்களின் சார்பில் இந்த கோரிக்கை மாநாடு நடைபெற்று இருக்கிறது இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது அனைத்து சமய நிலங்களிலும் குடியிருந்து வரக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போராடி வருகிறார்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அறவழியில் போராடும் அவர்களை திடுமென கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அரசு ஊழியர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் பழைய ஓய்வூதிய முறையையே மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த தேசத்தையே தனியாருக்கு விற்பனை செய்ய நாட்டை கூறு போட்டு விற்பனை செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதெல்லாம் பொதுத்துறைகளை விற்பனை செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார்கள் பொதுத்துறையின் பங்குகளை மட்டுமின்றி நிலம் உள்ளிட்ட சொத்துக்களையும் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டிருக்கிறது எண்ணெய் நிறுவனங்கள் தனியார் வசம் இருக்கிற நிலையில் அவர்களே பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிக்கிற அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள் தனியார்மயப்படுத்துவது எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று எனவே எண்ணெய் நிறுவனங்களின் முழு அதிகாரமும் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் கச்சா விலை சர்வதேச சந்தையில் மிக குறைந்த விலையிலே கிடைக்கிறது ஆனால் அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற பெட்ரோல் டீசல் போன்றவை மிக உயர்ந்த அளவில் அல்லது கூடிய அளவில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த முரண் களையப்பட வேண்டுமானால் எண்ணெய் நிறுவனங்கள் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை தீர்மானிக்கிற அதிகாரம் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இந்து கோவில்கள்
பிரமத கோவில்கள் என்கிற பாகுபாட்டை இதில் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். இந்து கோவில்கள் தான் இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கின்றன. அது முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஊழல் போன்ற முறைகேடுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு துறை தான் இந்து அறநிலையத்துறை. அதில் எந்த கெட்ட எண்ணமும் அல்லது இந்துக்களுக்கு எதிரான சிந்தனையும் கிடையாது. பிற மதங்களுக்கான சொத்துக்களை பராமரிப்பதற்கு அவர்களே நடத்தக்கூடிய வக்ஃப் வாரியம் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவை அரசின் மேற்பார்வையோடு இயங்குகின்றன. எனவே இவை ஜனநாயகபூர்வமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் எந்த முரண்பாட்டையும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. எதுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு அறிவிக்கப்படும். எப்படியாவது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும், தக்க வைத்து விட வேண்டும் என்ற பகீரத முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அதிமுகவை கூடி பழகிய சிதைத்து விட வேண்டும், அதை பலவீனப்படுத்தி விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும் என்கிற மறைமுக செயல் திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது என்பதை முதல்வர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் உணர வேண்டும்.